ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோமோஸ் தான் பண்ண போகிறோம். இது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஸ்விக்கியில் வந்துருச்சு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊட்டியிருக்காங்க என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், ரைஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து சிக்கன் ஸ்ட்ரீம் மோமோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், 120 ருபீஸ் ஒரு பிளேட்டு. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பேன் ஃப்ரைடு மோமோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், 160. அப்புறம் வந்து சாக்லேட் மோமோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சிக்கன் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸு அதெல்லாம் போட்டு ஒரு 703 ருபீஸ் வந்துடுச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம மோமோ சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஊட்டி வீடியோ ஒன்று போட்டுருப்போம், ஊட்டியில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம், ரொம்ப நாள் கழித்து சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி தான். ஊட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த மோமோ பர்கரு. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைடு, ஃப்ரைடு கிடையாது, ஐ திங்க் ஸ்ட்ரீம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்ட்ரீம் மோமோ. நெக்ஸ்ட் ஐ திங்க் சாக்லேட்னு நினைக்கிறேன், சாக்லேட் மோமோ. அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரைட் மோமோ. அது கூட வந்து அடுத்து வந்து கிரீன், அது கூட வேற என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பூனு. அகெயின் கூடவே நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்கர் ஆர்டர் பண்ணும்போது அது கூட இது காம்போ தான், இது காம்போ வந்துச்சு. ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 1 செகண்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கிங்லாம் சூப்பராக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு. ஓப்பன் பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கு. ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணலாம், ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பேக்கிங்கு, உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்ட்ராங் பேக்கிங் தான். சாக்லேட் மோமோஸ், சாக்லேட் ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் ஃப்ரை, ஸ்ட்ரீம் மோமோ. நெக்ஸ்ட்டு பர்கர், சிக்கன் பர்கர். பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அடுத்த வாட்டிலாம் பேக் ஓப்பன் பண்ணுறதுக்கே தனியாக வருது, ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகே நம்ம இப்ப எதில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இது ஸ்வீட் இது ஃப்ரை மோமோ இது ஸ்வீட் சாக்லேட் மோமோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்ட்ரீம் மோமோ இது 버거 மோமோ ஓகே நம்ம ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் அடுத்து ஃப்ரை அதுக்கடுத்து 버거 லாஸ்டா ஸ்வீட் சாப்பிடலாம் காரம் சாப்பிட்டு லாஸ்டா ஸ்வீட் சாப்பிட பார்க்கலாம் லாஸ்ட் எண்ட் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஆனா இது வந்து ஸ்ட்ரீம் மோமோக்கு மட்டும் கொடுக்கிற சட்னி ஸ்ட்ரீம் மோமோ சாப்பிடலாம் ஒரு ஸ்ட்ரீம் மோமோ கொஞ்சம் கிரீன் சாஸ் வச்சுக்கலாம் பாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பேக்கிங் டேஸ்ட் என்ன செக் பண்ணல செக் பண்ணி பார்ப்போம் ரெட் சாஸ் ஒரு சைடு ஃபர்ஸ்ட் கிரீன் சாஸ் ஊத்தி லைட்டா சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு மாவு அந்த மேலே இருக்கிற அந்த மாவு வந்து செம ஸ்மூத்தாக இருக்கு உள்ளே இருக்க சிக்கன் கூட நைஸாக அரைச்சி வச்சுருக்காங்க ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க உள்ள பார்த்தா உங்களுக்கு சிக்கன் தெரியும் சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கு பாயிலாக இருக்கிறதும் சூப்பராக பாயில் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு க்ரீன் க்ரீன் தான் சாப்பிட்டாச்சு அடுத்து ரெட்டு ரெட் சட்னி வச்சு லைட்டாக சாப்பிடுவோம் நல்லா காரமாகவும் இருக்கு அதே டைம்ல கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்பைசியாக இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரைடு மோமோ ஃப்ரைட் மோமோ ஆர்டர் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா சாசேஜ் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாசேஜ் கொடுத்துருந்தோம் 60 ரூபீஸ் நினைக்கிறேன் 60 ருபீஸோன்னு நினைக்கிறேன் பில்லை பார்த்தா தெரியும் பில் எடு ஃப்ரைட் மோமோக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சாசேஜ் கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஓகே எவ்வளோ பண்ணியிருக்காங்க மொத்தமாக தான் போட்டிருக்காங்க 160 அதனால் அடிஷ்னலாக தரல அதை பார்க்குறேன் செக் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் ஐ திங்க் 140 இது ஒரு 20 ருபீஸ் 160 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டோட்டலாக ஓகே எக்ஸ்ட்ரா சாசேஜ் அப்படியே தூக்கிட்டு அது மேலே போட்டு அப்படியே பஞ்ச் பண்ணி எடுத்து அந்த ஸ்ட்ரீம் மோமோவை அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே இந்த சாசேஜ் போட்டிருக்காங்க சாசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும் இருக்குது காரமும் இருக்குது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அது கூட அந்த மோமோ போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ சிக்கனு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு டோட்டலாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்குது சாசேஜ் தான் அல்டிமேட்
அந்த சாசேஜோட ஸ்மெல்லு நம்ம மின்னு முழுங்குற வரைக்கும் அப்படியே இருக்கு. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வீட்டு சாக்லேட் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு மேலே மட்டும்தான் போட்டிருக்காங்களா இல்லை உள்ள வரைக்கும் இருக்கான்னு தெரியல, நம்ம உடச்சி பார்க்கலாமா. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரை பண்ணிட்டு இல்லை உள்ள வரைக்கும் இருக்கதே சாக்லேட்ஸ் அந்த இதுதான் இருக்கு. செம்ம ஸ்வீட்டா இருக்கு. உள்ள அந்த இன்கிரீடியன்ஸை பாருங்க. மேல இருக்க அந்த இது வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கு. லைட்டாக அது ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதுலனா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, முறுக்கு மாதிரி உடைக்க உடைக்க உடையுது. நிற்கிறது மாதிரி இல்லையா, உடைக்கலாம். முறுமுறுன்னு சவுண்டே கேட்குது அந்த அளவுக்கு. சாப்பிட முறுக்கு மாதிரி அந்த சாக்லேட்டுக்கு அதுக்கும் செம்மையாக இருக்கு. முறுமுறுன்னு இருக்கு, அது மட்டும் தனியாக சாப்பிட்டோம் அப்படின்னா முறுமுறுன்னு இருக்கு. இது வரைக்கும் மூணு இது சாப்பிட்ருவோம்ல, ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஃப்ளேவரு, ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது. இடத்துல இறங்கும்போது ஒரு ஒரு ஃப்ளேவரும் செப்பரேட்டாக தருது. ஸ்டீம் இந்த மட்டும் சாப்பிடும்போது அந்த உள்ளே இந்த ஸ்டஃபன் இருந்த அந்த சிக்கன் அதெல்லாம் வந்து சிக்கன் ஸ்மெல் லைட் ஸ்மெல்லோட அந்த மசாலா அதெல்லாம் அப்படியே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதே ஃப்ரைடு சாப்பிடும்போது அந்த சாசேஜோட அந்த ஸ்மெல்லு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நல்லா டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. இது அந்த சாக்லேட்டோட ஓப்பன் பண்ணிலே எனக்கு தோணுச்சு சாக்லேட் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட சாப்பிட சூப்பர். எனக்கு என்னமோ அந்த மேலே இருக்கிறது மட்டும் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் உள்ளேலாம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த இன்க்ரீடியன்ஸு. நெக்ஸ்ட்டு பர்கரு, மோமோ பர்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சட்னியெல்லாம் வடிஞ்சிருச்சு. ரெண்டு மோமோ உள்ளே வச்சுருக்காங்க, சிக்கன் மோமோ தான். அதேமாதிரி ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்காங்க. மயோனைஸ் போட்டிருக்காங்க, அந்த க்ரீன் சட்னி போட்டிருக்காங்க. என்ன க்ரீன் சட்னியெல்லாம் வந்து வெளியில் இருக்குது, உள்ளே இல்லை. இந்த பர்கர் வெளியில் தான் இருக்குது, உள்ள சைடில் ஊற்றிட்டாங்க போல். ரைட்டு, ஒரு தடவை ஒரு பைட் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேமராமேன் லாண்டாக இருக்காரு, தனியாக சாப்பிட்றாங்க அப்படின்னு. பார்க்கும்போது பன்னு பன்னும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கு. ஒரே போயிட்டு மொத்தமும் உள்ள போகுமா, ஃபுல்லாக சாப்பிட்ருவா, டென்ஷன் ஆகுறாப்புல.
மேல வச்சிருக்க அந்த பன்னு, முன்ன இருக்க சிக்கனு, அந்த கிரீன் சட்னி, மயோனஸ், மூணு ஒண்ணு சேர்ந்தா செம்மையா இருக்கு. நானும் ஆர்டர் பண்ணும்போது ஒரு 690 600 மேல 700 வந்துருச்சு. யோசிச்சேன் ஒர்த்தானே, கண்டிப்பா ஒர்த்து தான். சூப்பராக இருக்கு, நாலுமே சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஆனால் இது கூலிங் இல்லை, அதனால் நான் கூல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் கூலிங் ஆனாலும் லேட்டாக தான் குடிக்க போகிறேன். அது வீடியோவில் வருமானன்னு எனக்கு தெரியல, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன் வீடியோவில் போடுறதுக்கு. கூலிங் இல்லாமல் குடித்தா ஒரு மாதிரியாக இருக்கும், அதனால் நான் இப்போதைக்கு குடிக்கல, நான் கொஞ்சம் லேட்டாகவே குடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 700 ரூபீஸ் கொடுத்து ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ஒர்த்தாக தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த ஐட்டம்ஸில் எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.